திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கணவாய்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் கிரிக்கெட் வீரர் தோனிக்கு ஸ்பெஷல் டெடிகேஷன் செய்யும் வகையில் மாணவ மாணவிகள் அரங்கேற்றிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அத்துடன் பல அழகழகான நடன அரங்கேற்றங்களும் இசை நிகழ்ச்சியும் விழாவில் பங்கேற்றவர்களை கவர்ந்தது. ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நடிகரும் தொகுப்பாளருமான மாகாப்பா ஆனந்த் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை பரிசாக வழங்கினார். பின்னர் பேசிய அவர், நெகட்டிவிட்டியை தவிர்த்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என பெற்றோருக்கு அட்வைஸ் செய்தார். பாண்டிச்சேரியில ஒரு லைப்ரரியனோட பையன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி சென்னைக்கு வந்தான், சென்னையிலிருந்து எப்படி விஜய் டிவியில் போனான், அப்படி அதிலிருந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு படம் நடித்தான், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு சின்ன திறமை இருக்குது, என்னோட திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் நான் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்றத நம்பினேன். இதை உங்கள் பசங்களுக்கும் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது நெகட்டிவாக ஒரு சில பேர் வந்து அடைச்சு போங்க நம்ம பசங்க என்னங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாராவது உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா முதல் ஆள் அது வந்து அகெயின்ஸ்டாக பேசுறது உங்கள் ரெண்டு பேர் வந்து கணவனாவோ மனைவினாவோ யாரோ வந்து அகெயின்ஸ்டாக உங்கள் குழந்தைக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை வந்து இது நடக்காது அப்படின்னு பேசினாங்களோ அவங்கள முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக போட்டு எழுந்து சொல்லுங்கள், எல்லாமே தானாக நடக்கும், உங்கள் பசங்க அருமையாக படிப்பாங்க, ஒன்றும் பெரிய ஆளாக வருவாங்க, இந்த ஊருக்கும் சரி உங்களோட ஸ்கூலுக்கும் சரி பெருமை வாங்கி